அனைத்து நண்பர்களும் வணக்கம். நான் ராஜேந்தர் பேசுறேன். உங்களுக்கு மங்கி பாரத் புறாவை பத்தி சென்னையில பேசுறாருன்னா ராஜேந்திரன் எல்லாருக்கும் தெரியும். நான் என்னை பத்தி அறிமுகப்படுத்த தேவையில்ல, இருந்தாலும் சொல்றேன். என்னோட பேர் ராஜேந்திரன். இந்த புறா கலையில நான் வந்து 8 வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன். வளர்த்துருக்கிறேன் போது அதுக்குள்ள உயிராக பாசத்தோட அன்போட ஒரு விசுவாசம் கூட போது அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம். அதை என் தாயாக தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த பறவையில் நான் என்ன செஞ்சு வளர்க்கும் போது இன்ன வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த புறாங்களுக்கு உண்டான மருத்துவத்தையும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து சென்னை மருத்துவ குரூப் ஒன்று ஆரம்பித்து அது மூலயமா புறாங்களுக்கு உண்டான அத்தனை வகையான மருந்துகளை நான் குரூப் ஆரம்பித்து அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த குரூப்போட இது உடம்புக்கு அனுப்பிச்சு விட்றேன் லிங்க்கு, அதுக்குள்ள இணைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து குரூப் வாட்ஸ்அப்பில் அந்த மருந்து கணக்காகலாம், இல்லை இந்த யூடியூப்லேயே சொல்கிறேன். இந்த தொடர் வந்து உங்களுக்கு வந்து இனிமேட்டு வாரத்துக்கு ஒரு தொடர் புறாங்களை பற்றியும் நான் யோகாவை பற்றியும் பேச போகிறேன். அப்போது இது வந்து நீங்கள் வேணுன்ற இதை பார்த்து பயனடிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு தைரியமாக கேட்கலாம். புறாங்களை பற்றி என்ன ஒரு கேள்வியாக இருந்தாலும் என்ன ஒரு மருத்துவம் கேளுங்க. வாட்ஸ்அப்லேயும் சொல்லுவேன், உங்களுக்கு யூடியூப்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். இனிமேல் தினசரி வாரத்துக்கு ஒரு 2 மருத்துவம் அதோட மருந்தோட உங்களுக்கு சொல்லி கிளியராக அந்த குணப்படுத்தலாம். A to Z நம்பி நீங்கள் குணப்படுத்தலாம். இது வந்து நான் ஒரு முறையும் அதை பயன்படுத்தி பார்த்து தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்டுலாம் சொல்கிறது இல்லைங்க, என்னோடய பறவை கொடுத்து அது குணமாயிருக்கு. 100%க்கு 100% குணப்படுத்தியிருக்கேன். அந்த சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சென்னை ஓமர் பிஜன் இந்த யூடியூப் சேனலுக்காரங்க ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் அப் 2 இது ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பயணம் அடைஞ்சிருங்க, ஃபோனும் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறாக்கலையிலேருந்து நான் ஏற்கனவே வின் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல் மூலயமா போனதுனால உலக லெவலில் போயிருக்கு, ரீச் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து யார் மூலியமாக பாரத பிரதமர் ஐயா இருக்காங்களே, இன்னைக்கு பிரதமர் நரேந்திரமோடி ஐயா அவங்க என்னோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு டெல்லியிலேருந்து நம்ம தூர்தர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா டிவி சேனல்ஸ், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன ஃபோன் பண்ணி பேட்டி எடுக்கணும், உங்களை வந்து நாளைக்கு வந்து மங்கி பாரத ப்ரோக்ராமில் பாரத பிரதமர் உங்களை பற்றி பேச போகிறாங்க, பேட்டி கொடுங்க சார். நாங்கள் இது மூலியமா நான் யூடியூப் மூலியமாக போனோம்னா அவங்க பேட்டி கொடுத்தா அவங்களுக்கே தெரியும். எல்லா நியூஸ் பத்திரிக்கை பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் என்னை பற்றி போட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மங்கி பாரத பிரதமர் ஐயா, பாரத பிரதமர் ஐயா அங்கே டெல்லியிலேருந்து எனக்கு 4 புக்ஸ் அமிச்சாங்க. அது 2 இங்கிலீஷ் புக்கும் 2 ஹிந்தி புக்கும், அதோட கவர் தான் இது பாருங்க. அந்த கவரில் உள்ள இந்த புக்ஸு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐயா பாரத பிரதமர் ஐயாவோட ஃபோட்டோஸோட இருக்கும் இந்த புக்கு. இதில் ஃப்ரண்ட் பேஜஸ் இது, அதேமாதிரி இதில் பேக் பேஜஸ் இது. இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா 43வது பக்கத்தில் என்னோடய ஸ்டோரேஜ் இதில் இதுவாகிருக்கு. இதை பாருங்க, இந்த என்னோடய வாழ்க்கை வரலாறுன்ற மாதிரி இந்த புறாங்களை பற்றிய மருத்துவம் சொன்னது அந்த யூடியூப்பில் போட்டாங்க. தூர்தர்ஷனில் எடுத்து போய் போட்டது, இதுதான் பேட்டி வந்து எடுத்துகிட்டு போனாங்க, கொடுத்தேன். அவங்க அமிச்ச புக்ஸு இந்த 4 புக்ஸும் இருக்குதுங்க, பார்த்துங்க. பாரத பிரதமருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு புறா கலைஞர், ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு தொழிலாளியை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினது மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே போல் இந்த கூலிங் சீசன் இனிமேல் இப்போ வெயில் காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ மழை பெய்யும் பனிக்காலம் வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் புறாங்களுக்கு கோல்டு அட்டாக் ஆகும். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தெரிஞ்சவங்க கரெக்டாக குணப்படுத்திடுவாங்க, தெரியாத என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சளி வருதுன்னா ஹெவி டோசேஜ் கொடுத்துட்றாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா சளி நின்று போயிட்டு வீசி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா, அது குணப்படுத்த தெரியாது. யாரும் அது மருந்தும் சொல்ல மாட்டாங்க, ஒழுங்கான மருத்துவம் பண்ண தெரியல நிறைய பேருக்கு. நான் எவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் அனுபவ சலையாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை குணப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வீசிங் ப்ராப்ளத்தை நீங்கள் எளிய முறை குணப்படுத்தலாம். முதல் பால்ட்டு அந்த வீசிங் வரதுக்கு என்ன பால்ட்டு தெரியுமா உங்களுக்கு, நைட்டு வைக்கிற தண்ணி எடுக்காத காரணம். 2வது டஸ்ட் அலர்ஜியால் இருப்போம். 3வது பார்த்தீங்கன்னா ஊத காத்து அடிக்கும், அந்த காற்று அதிகமாக போடும் போதும் வீசிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இந்த 3 வகையில் வரும். அந்த 3 வகையை கண்ட்ரோல் பண்ணால் வராமல் தடுக்கலாம். ஸோ வந்துடுச்சு எப்படி சார் குணப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான மாத்திரை இந்த டேப்லெட் தான். இது அசித்ரோமைசன் இந்த டேப்லெட்டு 500 mg. இதை ஒரு மாத்திரையை என்ன பண்ணுறீங்க, 4 போட்டுக்கணும். 4ல் 1 மடங்கு தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தாரு சொல்லிட்டு பாதியை மூசை குத்துறாதீங்க, 1 மடங்கு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த ட்ராப்ஸ் இருக்கு பாருங்க,
மாஸ்பியா அந்த ட்ராப்ஸ் ரெண்டுமே ஈமன் மெடிக்கல் ஷாப் தான் கிடைக்கும். இந்த டேப்லெட்டாலேயே வாங்கி இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி வாங்கிட்டு இது வந்து மூக்கில் விடணும் ஒரு சொட்டு, இந்த முக லெஃப்ட் சைடு மூக்கில் ஒரு சொட்டு, ரைட் சைடு மூக்கில் ஒரு சொட்டு, இந்த ட்ராப்ஸை விட்டுட்டு இந்த மாத்திரை போடும்போது இம்மீடியட்டாக கேட்குதுங்க. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தாலும் போதும், எப்படி அப்படி வீசிங்கோ கண்டிப்பாக நான் நிப்பாட்டி காமிச்சிருக்கேன், நிப்பாட்டுது நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி முறையாக அதை பண்ணி அந்த பறவைகளை குணப்படுத்தி நல்லபடியாக சந்தோஷமா உங்கள் பறவைகளை பாதுகாப்போட வளருங்க சரிங்களா. நன்றி, வணக்கம். அதே மாதிரிங்க, ஏற்கனவே நான் வந்து யூடியூப் சேனலில் ரெண்டு பதிவு உங்களுக்கு கொடுத்தா சொல்லியிருந்தேன். அந்த பதிவில் நான் ஐயா பாரத பிரதமர் ஆகிட ஒரு கோரிக்கை கேட்டிருந்தேன். என் புறா கலைஞருங்க இன்னைக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ட்ரைனிங் போட போனோம்னா அந்த ஆந்திர பாடலெல்லாம் வராதிங்க, மடப்பணம் அரசு பூணம் போடும் அப்படின்ற மாதிரி தடையாக இருந்தது. எல்லோரையும் பிடிச்சிட்டு புறா பிடிங்கிறது, அந்த பாக்ஸ் பிடிங்கிறது, வண்டி பிடிங்கிறது, அவங்கள கேஸ் போகிறதுலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாரத பிரதமர் ஒரு கோரிக்கையாக நான் கேட்டிருந்தேன், அவர் பெருந்தன்மையோட பார்த்து பரிசோதனை பண்ணி இப்போ தடையை நீக்கியிருக்காங்க. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தெரியாது. ஆனால் இது வந்து எல்லா புற கலைஞருக்கும் ஒரு நல்ல வரவேற்பாக இருக்கும், தடை இல்லாமல் போகிறதுக்கு மன நிம்மதியாக போயிட்டு வருவாங்க. அதனால் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு கேள்வி. சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டு புற வளர்க்குற ஒரு கேள்வியை கூட ஒரு பதிலாக எடுத்து ஒரு பிரதமராக இருந்து நல்ல வேலையான பண்ணி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி ஐயா சொல்லணும், பாரத பிரதமர் ஐயாவுக்கு. புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் போகிறதுனால ப்ளஸ் உங்களுக்கு கூலிங் அட்டாக் ஆகிடும். அப்போது அந்த டஸ்ட் அலர்ஜி, அப்புறம் இந்த ஜங்கிலி புறாலாம் வந்து நிறைய இந்த கண் வலி வந்து நம்ம ஒரு புறா தொத்துவாது அது நம்ம தொத்திக்கும். தொத்தினோட என்ன பண்ணோம், புறாங்களை ஒரு புறா கண் வலிந்தேன் கூட ரத்தன புறாக்கும் கண் வலி வந்துடும். கவனிக்க முடியும் ரணம் ஆகிட்டு எல்லாத்துல கண்ணை கூட கூட ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிட்டு புறா பறக்க முடியாமல் எலும்பு தோல் மாதிரி தீங்கு சாப்பிடும் உறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த மாதிரி புறா குணப்படுத்தா ஈசியான வைத்தியம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இந்த மருந்து பாருங்க. கண் வலி வந்த புறாங்களுக்கு கண் வலி வந்த கண்ணுக்கு ஒரு சொட்டம், கண் வலி வராத கண்ணுக்கு ஒரு சொட்டம் விடுங்க, இம்மீடியட்டாக குணமாயிடும். ஸோ மறுநாள் பாருங்கள் பாதி காஞ்சி போயிருக்கோம், இன்னொரு வாட்டி கொடுத்தீங்கன்னா சுத்தமாக குணமாயிடுது. பெஸ்ட்டான மருந்துங்க இது, நான் குணப்படுத்திருக்கேன், என் புறாக கொடுத்துருக்கேன், குணமானதுலாம் சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் தருது. இந்த ட்ராப்ஸ் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதை வந்த கண்ணுக்கு கொடுங்க, வராத இருக்கிற இன்னொரு கண்ணுக்கு ஒரு சொட்டு விடுங்க. அது போல் ஒரு வாட்டி பயன்படுத்தி மறுநாள் போல சில புறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு முடியிடாலும் திறக்காது. அந்த மாதிரி புறா கொஞ்சம் கண்ணு திறந்து வெள்ளை பஞ்சு ஒன்று எடுத்துங்க, பச்சை தண்ணி லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க, தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஒரு காஞ்ச பஞ்சு வச்சு திருப்பி அந்த கண்ணை தொடங்க, தொடச்சிட்டு ட்ராப்ஸ் போடுங்க. அதாவது சாதாரண கண்ணு வழியாக டைரெக்டாக விடலாம், சில புறம் இன்னும் சில புறம் பார்த்தீங்கன்னா ரணமாயிடும் கண்ணு ஃபுல்லாக, அந்த வட்டம் ஃபுல்லாக பெரிய புண்ணு மாதிரி ஆகிடும். இப்போ என்ன சொல்லணும்னா அப்படியே வீங்கிடும் வர. அந்த மாதிரி சில புறாங்க வரத்துல கட்டி கூட வரும், அந்த மாதிரி வீங்கிறது, அதை கட்டி வர்றது, ரணமாக வர்றது, ப்ளஸ் கண் வழி இத்தனையுமே குணப்படுத்து இந்த ஒரு மருந்து போதும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வீங்கிடுச்சு, இது மாதிரி லைட்டாக பச்சை தண்ணி வச்சு தொடச்சிட்டு இதுமாதிரி மருந்து அப்ளை பண்ணுங்கள். ரணமாக ஆற்றிட்டு வீக்கமாக வற்றி போகுது, ப்ளஸ் கண் வலியே குணப்படுத்துது. அது மாதிரி இது ஒரு பெஸ்ட்டான மருந்துங்க, நான் குணப்படுத்திருக்கேன், இத்தனையுமே குணமாகுது கண்ண வழியில். A to Z டோட்டலாக ஃபினிஷ் பண்ணலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி வயசான புறாங்க சில புறாங்க கண்ணில் நீராக முடியும், அந்த மாதிரி புறாங்க போட்டால் குணப்படுறது ரொம்ப கஷ்டம்தாங்க, அதுக்கு வேறு வைத்தியம் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வாங்க இல்லை வேறு இதில் வேணும்போது அந்த வயசான புறாங்க குணப்படுத்தும் காட்டுறேன். அது வந்து என்ன சொல்லணும்னா மோட்டு வைத்தியம் என்னவாங்க, அது வேறு வயலில் தான் பண்ணணும், இந்த மருந்து அது கேட்காது. நான் சார் அன்னி சொன்னீங்களா எந்த வயதுன்னு கேட்கலனா, நான் உண்மையாக சொல்லிடுறேங்க, அவங்க போய் சொல்ல தெரியாது, அதனால் கோச்சிக்காதீங்க. அதான் இப்போ இந்த புறா பார்த்தீங்கன்னா கண் வலி வந்துருந்தது, ட்ராப்ஸ் போட்டேன் சரியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் அது கண்ணுக்கிட்ட நான் சுத்தமாக உங்களுக்கு அந்த கருவிலாம் பாருங்கள் எப்படி கருப்பாய் காஞ்சி போயிருந்தா, மருந்து விட்டோன்னா சுத்தமாக சரியாயிடுச்சு, நார்மலாக புறா இருக்குது, நல்லா பறக்குது, இது ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா உங்களுக்கே பாருங்கள் ரெண்டு கண்ணுமே கிளியராக இருக்குது. முதல்ல லெஃப்ட் சைடு கண்ணுக்கு பார்த்தேன், இப்போ ரைட் சைடு கண்ணு பாருங்கள், ரெண்டு கண்ணுமே சுத்தமாக இருக்குது. அது கண் வலியிருந்து சுத்தமாக குணமாகி போச்சு. அது ஒன்றுமே ட்ராப்ஸ் ரெண்டு நாள் தான் போட்டேன், கண் வலி கண்ணு சுத்தமாக மூடிந்து இப்போ கிளியராகி போச்சு பாருங்கள். அது மாதிரி மருத்துவத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க, சில பேர் சொல்லிக் கொடுப்போம் சொல்ல கொடுக்க மாட்டாங்க, ஏன் சொல்லிக் கொடுங்கன்னு. இது வந்து எப்படின்னா ஒரு புறாக்கு அந்த பிரச்சனை வந்ததுனா மற்ற புறாக்கு அப்படி தொடர்ந்தாயிட்டு கூட ரத்தன புறாக்கும் அந்த கண் வலி வாதி தொத்துரும். அது மாதிரி ஒரு புறம் வந்து இம்மிடியாக பாருங்கள், லேப்டாப் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம், பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா இம்மிடியாக இந்த மருத்துவ முன்னாடி வரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுங்க. அந்த சீசனில் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண் வலி ஏற்படும், வீசிங் ப்ராப்ளம் வரும், சளி பிடிக்கும், மேக்ஸிமம் மாட்டாங்க. இதை வந்து மீறி போகும்போது பெரிய நோய்கள் வரும், பெரிய நோய்னா உங்களுக்கு தெரியல, சில பேர் சொல்லுவாங்க பேராடாப்பேட் எஃபெக்ட் ஆகுது சொல்லுவாங்க, கழுத்தடி நோயில் பல வகை இருக்குது, பச்சை காய்ச்சல், வெள்ளை காய்ச்சல், தண்ணியாக போகிறது, ரத்த கழிச்சல் கூட ஏற்படும், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கழிச்சல் ஏற்படும், இதை சப்ஜெக்ட் தாண்டும்போது அவங்களுக்கு போகிறோம். அப்புறம் சுக நோய் ஏற்பட்டுரும், சுகோடனா உங்களுக்கு எலும்பு தோல்மையாக அந்த வைத்தியம் சொல்லியிருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி இதை தாண்டும் போது தான் பிரச்சனை, நீங்கள் இந்த ஃபால்ட் வரும்போது இந்த மருந்துகள் வாங்கி வச்சு இம்மிடியாக கொடுத்தீங்கன்னா அந்த வைத்தியத்தை பண்ணும்போது ஈஸியாக குணமாயிடுது, நார்மல் நம்ம பறவை குணப்படுத்தலாம். இதுக்கப்புறம் அந்த வீசிங் ப்ராப்ளம் ரெடி ஆன புறாங்களாக கட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா குணப்படுத்தினே, அதுக்கு இந்த ட்ராப்ஸ் தான் நான் கொடுத்தேன். கொடுத்து நல்ல வகையில் அந்த மூக்கில் ரெண்டு மூக்கிலையும் ஒரு சொட்டு விட்டேன்,
விட்டதுக்கு அப்புறம் அந்த டேப்லெட்டும் கால் மடங்கு போட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த டேப்லெட் போடும் போது முழுசாக போடக்கூடாது, பாதியாக போடக்கூடாது, ஒரு மாதிரி நாளை போட்டு நாளில் ஒரு மடங்கு கொடுங்க. இது வேற தீங்கு எதுவும் விட்டாது, இங்கிலீஷ் வந்த ப்ராப்ளம். அதேமாதிரி புறாங்களை ரொம்ப நேரம் கையில் பிடிக்காதீங்க, இம்மிடியட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரை போட்டு வந்து போட்டு விட்டுடுங்க, ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும், ஈஸியாக குணப்படுத்திடலாம். சில பேர் பாருங்க, மருந்து கொடுத்துட்டோம், ரெண்டு மூக்கடலை விட்டலாம், கொஞ்சம் தீனி விட்டலாம், தண்ணி அடிக்கலாம் ஆச்சுன்னா வீசிங்க அதிகமாகிடும். வீசிங் ப்ராப்ளம் வந்து புறாவை தொடாதீங்க, தோரைங்களா மருந்து கொடுத்து விட்டுடுங்க. ஏன்னா வீசிங்க நம்ம எவ்வளோ தோடுறோமோ அதிகமாகிடும். அதேமாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்த புறா லேப்டில் இருந்துன்னா மற்ற புறாவை பரவும், வாட்டர் மூலிமா அது பரவ ஆரம்பிச்சிடும். அதில் வந்து இம்மிடியட்டாக வாட்டர் எடுத்துருங்க, இந்த புறா தனிமைப்படுத்தி வச்சுருங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக அந்த புறா குணமாயிடும். இந்த வைத்தியத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணாலும் போதுங்க, ஈஸியாக அந்த வீசிங் குணப்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இருந்து வீசிங் தான், கொஞ்ச நாள் தாக்கக்கூடிய நாலஞ்சு நாள் புறா இறந்துடும். அதனால வீசிங் வந்துச்சுன்னா லைட்டாக இருக்கும்போது இந்த மருந்தையும் அந்த மாத்திரையும் கொடுங்க, பர்ஃபெக்டாக கொடுங்க மேடம். 100% நீங்கள் கண்டிப்பாக அந்த புறாவை பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். சரிங்களா, நன்றி மேடம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யோகா கலையில் பல ஜாமானுங்க, எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஞானிங்க இருக்காங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எவ்வளோ பேர் தலைவர்களாக இருக்காங்க, அதுக்கு எத்தனையோ மனிதர்கள் பண்ணியிருக்காங்க. யோகத்துக்கு இந்த மதத்துக்காரங்க தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க, எல்லா மதத்துக்காரங்களும் பண்ணலாம். கடவுளே இல்லைன்றவங்களும் பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு உதாரணம் நீங்களாம் பார்த்துக்கலாம், யோகா டேன்னு ஒன்று இருக்குது, இப்போ உலகம் ஃபுல்லாக அதை இது பண்ணுறாங்க. இப்போ போச்சு நடுவில் அந்த யோகாவோட பாரத பரம்பரை கூட பண்ணியிருப்பாரு, நீங்களா பார்த்துருப்பீங்க. இது நானும் பண்ணுறேங்க, காலையில் நம்ம சாயங்காலம் பண்ணுறேன். அதில் வந்து பல நிலை சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைஞ்சிக்கிட்டேன் இந்த நிலைன்றதோட கடவுள் தான் அவரே அடைந்து கொண்டார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த நிலைக்கு போனவங்க மனிதர்கள் கிடையாது, மனிதர்களே கடந்தவங்க. அதனால் இது நான்னு சொன்னால் அது ஆணுவம், இது அந்த சிவனோட பாக்கியம். அவராக ஆக்கி கொண்டார் அவரோட உடலை, அவரோட உயிரை அவராக மாறி அவரை மாற்றி கொண்டார். இது அவரு அடைந்து கொண்டார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த நிலையை அடைஞ்சதுலாம் நான் சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்க. ஒரு நிலை, இரண்டு நிலையில், மூன்று நிலை கடந்த ஒரு மனிதன் நான் தான் நிலை போயிருக்கேன். நானும் திருப்பி எனக்கு வருது, புலிதாவனை வர வழியில் கோச்சிக்காதீங்க இப்படி சொல்லாருன்ட்டு. அதனால அடையும் போது என்னென்னா, யோகத்தில் சில வழிமுறை இருக்குதுங்க. முதல்ல நீங்கள் யோகம் பண்ணணும்னா, ஒரு மனிதரோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு தேங்காய் பழம் பூ பழம் அர்ப்பணிப்பாங்க. உங்களே கோவில் நீங்களே பார்த்துட்டு பூ வாங்கிட்டு போவாங்க, தேங்காய் பழம் விமர்சனம் பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட அவங்க மனசில் இருக்கிற குறைகளை சொல்லுவாங்க. அது வந்து உருவ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது யோகத்தில் இருந்தோம்னா அருவ வழிபாடு, அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்ற போது நாங்கள் ஒரு அகில் விளக்கில் எண்ணெய் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவோம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆழ்ந்த நிலையில் மூச்சண்ணி பாட்டு மேல்நிலை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போதுக்கு என்னென்ன உங்களுக்கு அடிப்படை வேணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கே உடலை சுத்தம் பண்ணிக்கணும். உடலை சுத்தம் பண்ணலாம், முக கை காலாவது அலம்பணும், சுத்தமாக கழுவி கால் கழுவிடணும். கழுவி உட்காரும்போது ஒரு நிலையான இடம், அதாவது மழை நேரத்துலையும் அதை பண்ணணும், வெயில் நேரத்துலையும் பண்ணணும், அதை ஊத காத்து அடிக்கும் போதும் பண்ணணும் போது ஒரு இடம் நிலையாக நிற்பாடிக்கணும். ஓவர் வெயிலும் கூடாது, ஒவ்வொரு மழையிலையும் நம்ம உட்காந்து பண்ணக்கூடாது, ஒவ்வொரு காற்றுலையும் பண்ணக்கூடாது. எல்லாமே எல்லாமே ஒரு அளவான நிலை இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா எந்த நேரமும் தடை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் சாதாரண ஓப்பன் வெயில் சில பண்ணுவாங்க, மழை நேரத்தில் தான் பண்ண முடியாது. அது வெயில் நேரம் வந்தால் ஊத காற்று அடிக்கும் போது கோயில் காற்று பண்ண முடியாது. அப்போது ஒரு இடம் நிலையாக ஒரு இடத்துல யோகா பண்ணிங்கன்னா அந்த இடம் அமைச்சிங்க, அதில் ஒரு மேட்டு போட்டுங்க. அந்த மேட்டு மேலே ஒரு வெள்ளை வேட்டி துணி அது மாதிரி போட்டுட்டு ஆசனத்தில் உட்காருங்க. ஏன்னா இது வந்து முதல் முதல்ல நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, யோகம் பண்ணுங்க சக்கர எல்லாம் சொல்லுவாங்க. அடிப்படை உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனால் அர்ப்பணிக்கிறீங்களா தேங்காய் பூ பழன்ற மாதிரி, நாங்கள் வந்து தேங்காய் பூ பழம் அர்ப்பணிக்கிறேன், எங்கள் உடல் பொருள் ஆவின்னுவாங்க, அதாவது எங்கள் உயிர், எங்கள் உடல், எங்களோட ஆன்மா அவருக்கு அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடலில் இருக்கிற அத்தனை கெட்ட பழங்கள், நீங்கள் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்க எல்லாம் நீக்கிடுவார். அப்படி நீக்கணும்னா நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நீங்கள் அவராகவும் அவர் நீங்களாகவும் மாறி போக முடியும். அதுதான் நிலை ஏறுறதுன்னுவாங்க. யோகத்தில் பல நிலை இருக்குங்க. அது மாதிரி மூணு நிலை அடைஞ்சதுன்னா, இது நான் அவர் அவர் நான் என்பது மாறும்போது யோகத்தில் இந்த இது வந்து தினசரி காலம் முறை சாயங்காலம் முறை பண்ணலாம், இல்லை நேரம் கிடைக்கும் போதும் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கண்டிப்பாக சூரியன் உதயத்துக்கு முன்னாடியோ சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் பண்ணுவாங்க. சொல்ல போனோம்னா வெடிகாலம் 3 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதேமாதிரி சாயங்காலம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணலாம்னு யோகா டைம் சொல்லுவாங்க. அது மீறிய மேல பண்ணலாம் ஒன்றும் பற்றி. அதாவது ஒரு யோகம் பண்ணும்போது ஒரு முத்திரை அவசியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி யோகம் பண்ணோம்னா முதல்ல அவசியம் வேண்டது அர்ப்பணிப்பு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருந்தவங்க ஒன்று தாயை வணங்கிட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. தாய் இல்லாதவங்க பூமியை தொட்டு வணங்கிட்டு பண்ணலாம். அப்புறம் மும்மத கடவுள் விநாயகரை நினச்சிக்கலாம். எனக்கு அந்த மதம் எனக்கு உரியாதுங்கன்னா எந்த மதம் நீங்கள் இருங்க வேண்டாம் சொல்லலை, அந்த கடவுளை நினச்சிங்க, உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு வெளியில் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்கள் மனதுக்குள்ளே சொல்லுங்கள், அல்லாவை கும்பிட்டா அல்லா நினச்சிங்க, ஈஸ்வரன் நினச்சி ஈஸ்வரன் நினச்சிங்க, மாதவன் நினைக்கிற மாதவன் நினச்சிங்க, விநாயகர் நினைக்கிற விநாயகர். அது மாதிரி மும்மத கடவுள் முதல்ல நினச்சிக்கிட்டு பூமியை தொட்டு வணங்கிட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு யோகாவில் ஆசனம் செஞ்சு உக்காருங்க. அதுக்கு முதல் முதல்ல உங்களுக்கு ஆசனம் உக்காரணும்னா சிம்முத்திரை சொல்லுவாங்க. இந்த முத்திரை வந்து ஒரு மனிதன் மேல்நிலை அப்படின்னா முதல் முதல் காலம் இந்த முத்திரை தான் பயன்படுத்தணும் யோகத்தில். பத்மாசனம் வந்து ரெண்டு முட்டி காலில் வச்சு உக்கா வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த சிம்முத்திரை பயன்படுத்திட்டு உக்காரும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்கள் அந்த மேல்நிலை கொஞ்சம் கிடப்பீங்க. எடுத்த உடனே உங்கள் வாழ்க்கையில் துன்பம் நடந்தது தெரியும், இன்பம் நடந்தது தெரியும், நீங்கள் செய்த தவறுகள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு போகிறோம் முதல் நிலையில. யோகத்தில் முதல்ல வந்து அதுக்காண்டி பயப்படுவாங்க சில பேர், ஐயோ வேணான்னுவாங்க சில பேர், வீட்டிலேயே எதிர்ப்பு வரும். இதெல்லாம் மீறி தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளோ வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க நொந்து நூலாக இப்போ உயிர் அதாவது இறந்து இறந்து பிறந்தது பிறந்து பிறந்து இறந்து இறந்துன்னுவாங்க. அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் 8 வயசுலேருந்து படாத துன்பம் கிடையாதுங்க. ஏன்னா 8 வயதுல என்ன பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அம்மா போட்டு இறக்க போகிற நிலைமை ஆகிப்போச்சு. வீட்டுக்குள்ளே எல்லாமே ரோட்டில் போட்டு படுக்க வச்சிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் தான் என் உடம்பு கொஞ்சமாக தேறி பழைய உடம்பு உடம்புல வந்து இந்த இடம் அம்மன்னு சொல்ல முடியும், உடம்பு ஃபுல்லாகவே அம்மை, கையை கால் மூக்கு முகம் தரக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய அம்மை போட்டு செத்து போயிடுச்சாங்க நான் இந்த 8 வயசு காலத்தில். ரெண்டாவது என் வாழ்க்கையில் ரெண்டாவது துன்பம் பார்த்தீங்கன்னா இடது காலில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் பெரிய தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா. இது அடியெலாம் படலைங்க, ஒரு சின்ன அடையாக இருந்தது பார்த்தீங்களா. இது எப்படி ஏற்படுதுன்னா அப்போ வந்து அப்பா படிக்க சொல்லுவாங்க, எனக்கு படிப்பே வராது, போன ஆசை மீன் பிடிக்க போகிறது, வேற எங்கன்னா இந்த ரோபர்ட்ஸ் பிடிக்கிறது, மீன் குத்தி போகிற பிடிப்போம், அதெல்லாம் பிடிக்க போயிடுவேன். அப்போது படிக்க போகணும் அடிப்பா அடிப்பார் ஓடிடுவேன். இப்படி ஓடும்போது அந்த சீமா ஓடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ இது மாதிரியா படப்பு பண்ணுற திருப்திக்கு அடித்தா இருப்பாருங்க. கரெக்டாக அந்த காலில் வந்து இங்கே விழுந்து பொத்துருச்சு. இது பொத்துனாச்சுன்னா காலை வீங்கி போய் செப்டி கை போய் அவ்வளோ பெருசாக பாருங்கள், சதியே போயிட்டு பிள்ளை காலையை போய் எனக்கு நடக்க முடியாமல் போச்சு ஒரு 6 மாதம். அப்போது எங்கள் அம்மா என்ன வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுத்த நான் காப்பாற்றினாங்க. எப்படின்னா அதாவது எந்த பொருளுமே இல்லை, அவங்க மாங்கல்லுக்கு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு நான் ஆட்டு வைத்தியம் பார்த்தாங்க. இதை சொல்ல நினைக்கிறேன் இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் அது கொண்டு இல்லைங்க. அந்த துன்பம் அமைஞ்சு ஒரு 6 மாதம் படுத்தபடிக்க சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே எனக்கு ஏற்றுக்காது. அதாவது என் உணர்வே என்கிட்ட இல்லை, கோமா ஸ்டேஜில் தான் படுத்தபடிக்காக இருந்தேன். பல நாள் சாப்பாடு சொன்னால் மோஷன் போக முடியாது, ஒன் பாத்ரூம் கூட எனக்கு வராது. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் சிறு வயதுலேயே ஒரு மனிதன் படக்கூடாத துன்பம் நான் பட்டேன். இதெல்லாம் பாருங்கள் கடவுள் என்னை எப்படியா சோதிச்சிருக்காரு. இந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படியா அடைஞ்சாதாங்க இப்படி அனுபவிக்க முடியும். அதே மாதிரி அந்த வாழ்க்கையில் என் துன்பம் யாராலும் சொல்லிகிட்டே போகலாம். என் வாழ்க்கையில் என்ன சொல்லுங்கள், ஒரு காலை இழந்துட்டா மாதிரி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சனிக்கு சனீஸ்வரன் காலை உடைச்சா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஓவராக பண்ணுற காலை உடையினு முதல் ரூபத்தை வந்து அதுதான் சனியை வந்து மந்தன் சொல்லுவாங்க. மந்தன்னா வேகமாக போகிறோம்னு சுலோ பண்ணி ஒரு சுலோவாக ஒரு பிடிப்பார், அவர் சீரும் போக மாட்டார். அந்த மாதிரி என் காலை எங்கள் அப்போ உடைச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பத்மாசனத்தை உட்காந்து யோகா பண்ணுறது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பண்ணுற முத்திரை பார்த்தீங்கன்னா வள்ளலார் முத்திரை சொல்லுவாங்க, கையை இப்படி வச்சு பண்ணுறது. இப்போ நான் பண்ணுறேன்னா அந்த மேல்நிலை அடைஞ்சதுனால நான் இந்த முத்திரை மாற்றிட்டேன். ஆனால் என்னுடைய ஆரம்ப கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்முத்திரை தான். சிம்முத்திரை பத்மாசனம் செஞ்சால் கோயிலில் உட்காந்து நான் மேல்நிலை அடைஞ்சதுனால அந்த முத்திரை வந்து மேல்நிலை அடைஞ்சவங்க மாற்றிக்கலாம். எடுத்தோன்னே நான் பண்ணுற முத்திரையை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கும் முதல் முதல் முத்திரை வேணும்னா சிம்முத்திரை தான், ஓம் நம சிவாய தான். இப்போ நான் பண்ண ஒரு முத்திரை பத்மாசனம், இந்த பத்மாசனத்தை நான் பண்ணது வள்ளலாரோட வழியில் நாங்கள் கடந்ததுனால அந்த மந்திரத்தையும் மாற்றிக்கிட்டோம், முத்திரையும் மாற்றிக்கிட்டோம். அதில் நான் பண்ணுறேன் நீங்கள் உட்காந்து அது மாதிரி அந்த முத்திரை வைக்காதீங்க. ஏன்னா மேல்நிலை அடைஞ்சவங்க அதை மாற்றிக்கலாம். அதனால இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் சரிங்களா. பாருங்க இந்த காலை எழுதி வச்சுக்கோங்க, நல்லா உடம்பு ஃப்ரீயாக வச்சுங்க. உங்கள் வேட்டியோ ஃபேண்ட்டோ வந்துன்னா லூஸ் பண்ணிங்க, ஆனால் டைட்டாக வயிறு இருக்கக்கூடாது. பகத நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரீயான நிலையை வச்சு தான் பண்ணணும், ஏன்னா வயிறு தம் கட்டும் போது இதுவாகும். பாருங்க இது வந்து இப்படி வச்சுங்க, இது பத்மாசனம் சொல்லுவாங்க. இந்த காலை வயிற்று போட்டுட்டு இப்போ வந்து நான் போனேன்னா யோகத்தை உட்காந்துட்டு என்னை உடலில் வந்து துணியை கொதிப்பேன். இப்போ நான் வைக்கிற முத்திரை பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த முத்திரை வைப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேல் முத்திரை உலக முத்திரை சொல்லுவாங்க, இது வைப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் கீழ் முத்திரை இது வைப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் முத்திரை இதுதான் என்னோடய இதை பண்ணுறது.
இது வந்து நான் வேட்டி மூடி போனதான் சரியா தெரியாது, வச்சு பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஒரு முத்திரை பண்ணி முடிஞ்ச உடனே பூமி தொட்டி வணங்குற மாதிரி கண்ணுல ஊத்திங்க, அதுக்கப்புறம் அடுத்த முத்திரை மாத்துங்க. இது வரைக்கும் பண்ணது பத்மாசனம், இப்போ பண்ண போகிறது வஜ்ராசனம் சொல்லுவாங்க. அதாவது இது வரைக்கும் நான் பண்ண முத்திரை ஆறாவரம், இப்போ பண்ணக்கூடிய முத்திரை வந்து ஆறாவரம் நான் பண்ணுவேன். அந்த முத்திரை நான் பண்ணும்போது அற்புரஞ்சோதி மந்திரம் சொல்வேன். இப்போ பண்ணக்கூடிய முத்திரை பண்ணும்போது மனசுக்குள்ள சொல்ல மந்திரம் பார்த்தீங்கன்னா அருளம்பலநாதா, அதாவது முருகரோட மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் அருளம்பலநாதா சொல்லுவேன். முதல்ல சொன்னது உள்ளது அற்புரஞ்சோதி அற்புரஞ்சோதி சொல்லுவேன். அந்த மந்திரம் சொல்லும்போது இது நான் யோகம் பண்ணும்போது இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அருளம்பலநாதான் மந்திரம் சொல்வேன். இந்த முத்திரையை பாருங்க, ஒரு கால கீழே ஒரு காலம் மேலே, அது ரெண்டு காலம் மேலே வரும் இந்த முத்திரை பாருங்க. அதே தான் ஸ்டெப்பு. முடிஞ்ச உடனே நீங்க யோகம் பண்ணி முடிஞ்சுன்னா பழையபடி உங்க முகத்தை கழுவிங்க, காலை கழுவிங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி கால் கழுவுங்க, யோகம் பண்ணி கால் கழுவுங்க. எதுக்குன்னா நம்ம யோகம் விட்டு எழுந்தா கூட அந்த நிலை உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப சில பேருக்கு வந்து கண்ணெரிச்சல் என்ன இருக்கும், கண்ணெரிச்சல் சொல்லுவாங்க, உடம்பு உஷ்ணமாவதுன்னு. அப்ப உடனே அது தணிஞ்சிட்டீங்கன்னா குறையும். மறுபடியும் நீங்க யோகம் பண்ணும்போது காலு கை முகம் கழுவிங்க. ஏன்னா சில பேர் சொல்லி கொடுப்பாங்க பண்ணும் போது யோகா கழுவணும், அது திருப்பி பண்ணி முடிஞ்சவரும் முகத்தை கழுவிடுங்க, பழைய நம்பில பண்ணலாம். அதே மாதிரி இந்த யோகம் பண்ணும்போது சில உபாதைகள் ஏற்பட சொல்லுவாங்க, சில பேர் கை ஒழியுது கால் ஒழியுது சொல்லுவாங்க, அது தானா சரியாயிடும். இல்லை எனக்கு ஓவரா இருக்கு, சில பேர் பார்த்தா மண்டை ஒரு மாதிரி குத்துதுன்னு சொல்லுவாங்க, படைதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பார்த்தா ஒரு கை தூக்க முடியலன்னுவாங்க, ரைட் சைடு குத்துக்க முடியலன்னுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் வெறுபியா நீரா ஒழிஞ்சிடுவாங்க. சில பேர் அந்த விஷயத்துல மூச்சே கட்ட முடியல, மூச்சா 10 நிமிஷம்லாம் நிற்க முடியல சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும். ஒரு அதாவது உங்களை வந்து அந்த யோகம் பண்ணவே விடாது, அந்த விஷயம் நீங்க அதை நெருங்க முடியாது. நெருங்கணும்னா இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் போது ஒரு ஒரு வழியிலையும் ஒரு துன்பம் ஏற்படுத்த, அதை வந்து பொறுத்து நீங்க ஏத்துக்கிட்டு போது உங்களுக்கு மன உறுதி வேணும், மன நம்பிக்கை வேணும். என்ன சொல்லுவாங்க, உங்களை நான் அர்ப்பணிக்கணும், அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எல்லாம் நீயே பார்த்துக்குங்க, எனக்கு தாய் தந்தை சிவம் அப்படின்னு நினைச்சிங்க. தாயம்மாவே தந்தையம்மாவே உங்களுக்கு ஒரு சில நேரத்துல அவரே அருள் புரிவார் நேரா. ஏன்னா நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியில் வந்து எந்த குருக்கிட்டே நான் கற்றுக்கலங்க, எனக்கு குருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை குருவான சிவனே தான். உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், தேவி யூடியூப் சேனலில் தூங்கிட்டு இருக்கும்போது தலைமை வந்து ஒதைச்சாரு எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரியவங்ககிட்ட கேட்கும்போது நான் சொன்னாங்கன்னா அதுதான் வந்து தீட்சை, அதாவது ஒரு குரு கொடுக்குற தீட்சை இருந்தது, அவர் சிவம் வந்து கொடுக்குறது ஒரு பாதத்தால் தலைமை வதிப்பார். உங்களுக்கு ஏற்கனவே கதைங்க நடிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா சிவனோட அடியும் பார்த்தது இல்லை, முடிய பகலன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவர் முடிய பார்த்துட்டு போய் சொல்லியிருப்பார், விஷ்ணு வந்துட்டு பாதத்தை பார்க்க முடியும் சொல்லியிருப்பார். அது மாதிரி சொல்லும் போது அவர் கோவில் இல்லாமல் பண்ணிட்டாரு பிரம்மதேவருக்கு. பெருமாளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாரு, ஏன்னா அவர் உண்மையாக சொன்னதால. அதே மாதிரி தாழம்பு யூஸ் பண்ணால் தாழம்புவும் பிரம்மதேவர் சேர்ந்து போய் சொல்லியிருக்கோம், அதனால் அதுவும் அந்த கோயிலும் வழிபாடு இல்லாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி சிவன் வந்து அவர் பாதத்தையும் உங்களுக்கு காட்டுவார், உங்களுக்கு அவர் உச்சியாக காட்டுவார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு. அது மாதிரி யோகத்தில் வந்து பல நிலை இருக்குது. ஒரு ஒரு நாளும் ஒரு விஷயத்த நான் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் ஏதாவது நிலையில் என்னென்ன நினச்சினோ உண்மையே உள்ளபடி கண்டிப்பாக சொல்லி தருவேன். இதை வந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், யோகத்தை நீங்கள் இந்த வகையில் அடையிறது வேண்டியதை சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் சரியாக வரலையா ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் நான் உங்களுக்கு கரெக்டான விளக்கம் கொடுக்குறேன். நன்றி மேடம். இந்த புறா பார்த்தீங்கன்னா
என்னோட பழைய கிளப்ல எஸ்எஸ்ன்னு இருந்தார், அவர் செயலாளர் இருந்தார் கிளப்ல. அப்போ நான் நிறைய மருந்து சொல்லியிருக்கும் போது பைரஸ் லிக்விடுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த மருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு 3-15 லிட்டரும் அந்த எனக்கு 5 லிட்டரும் இன்னொரு பிறகு ஒரு 5 லிட்டரும் அவர் 5 லிட்டரும் வேண்ட சொல்லியிருந்தாரு. வாங்கிட்டு கொடுக்கும்போது ஆனால் எனக்கு உங்கள் பேர் சொல்ல மாதிரி புறா கொடுங்க அப்படின்னா, அப்போ இந்த புறா நான் யாருக்கும் குத்துல 5 லிட்டரும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் எடுத்து போய் வச்சுங்க, யாருக்கும் காட்டாதீங்க, ஃபோட்டோலாம் போடாதீங்க, குரூப்லேயும் போடாதீங்க சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் யூடியூப்லேயே போடுறேன், இன்னைக்கு அவர் ஞாபகமாக எனக்கு இருக்குது ஒரு பொருள் தான், அதனால் இன்னைக்கு அவர் இல்லை, அதனால் நான் போடுறேன். அவர் இருக்கிற வரைக்கும் இதில் சொல்லாத காட்டாத சொல்லி தான் இருந்தார். இருந்தாலும் ஒரு மனிதன் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் மறக்கக்கூடாதுங்க, அதுதான் மனுஷனே கிடையாது. ஒன்று கொடுத்தாரு கிஃப்டா, இந்த அப்புறம் வந்து கோர்படி லைன் சொல்லுவாங்க, பெங்களூரில் ஃபேமஸ்ஸு. இவர் பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய ஆளுகிட்ட வாங்கிட்டு தான் அவர் வச்சிருந்தாரு, எனக்கு கிஃப்டாக கொடுத்தாருங்க. இது அந்த புறா தான். இந்த புறா வந்து கோர்பாடி புறான்னு சொல்லுவாங்க, அந்த பெங்களூர் ஃபேமஸ் கோர்பாடி லைன்னு சொல்லுவாங்க. வலது கண்ணு லெஃப்ட் கண்ணு, அது காமிச்சு இடது கண்ணு, இது வலது கண்ணு. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அவருக்கு அப்போவே பிறந்தது, அவர் வேறு நண்பர்கிட்ட கொடுத்து பிறந்திருக்கு, இன்னொரு நண்பர் கொடுத்துக்கிட்டே பிறந்திருக்குன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் நான் காமிக்கிறேன், சரிங்களா?